இப்போ ஒரு உதாரணத்தை உண்மையாக நடக்கிற ஒரு உதாரணத்தை சொல்றேன் சொல்றேன் பைபிள் ஸ்கூல் வாரத்துக்கு தீர்மானிக்கிறாங்க அப்போ அந்த வாலிபர் பிள்ளைகள் என்னிடத்தில் ஆலோசனை கேட்ட பொழுது நான் வேதத்தில் இருந்து எடுத்து நிறைய சொன்னேன் பாருங்கள் வாலிபர்கள் தான் கிரிக்கெட் டீமுக்கு தேவை ரக டீமுக்கு தேவை இன்றைக்கு வாலிபர்கள் தான் ராணுவத்துக்கு தேவை ஆகவே வாலிபர்கள் தான் ஊழியத்துக்கும் தேவை இயேசு வாலிபனாய்த்தான் இருந்தார் முப்பது வயது என்றால் யூதர்களுடைய வாலிப பருவம் கல்யாண வயசு கூட இல்லை கல்யாண வயது யூதர்களுக்கு நாற்பது வயது ஆண்களுக்கு அந்த நாற்பது வயதை அடைய முன்பே இயேசு என்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு போய்விட்டார் ஆகவே வாலிபர்கள் வாருங்கள் பைபிள் காலேஜுக்கு வந்து படியுங்கள் என்று நானும் ஊக்குவிப்பை கொடுத்தேன் கர்த்தரும் அவர்களோடு பேசினார் ஆனால் அவர்களுடைய வயதை ஒத்தவர்கள் கொஞ்சம் அவர்களை தைரியப்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் திட்டகாத்திரமாய் தீர்மானம் எடுத்தார்கள் இல்லை நான் வேதாக மக்கள் போகத்தான் போகிறேன் என்று என்ன தெரியுமா நடந்தது அவங்க வீட்டுக்கே ஒரு பாஸ்டர் தம்பி சாசி அதுவும் எப்படிப்பட்ட பாஸ்டர் தெரியுமா நல்ல பேர் எடுத்த ஒரு பிரபலமான பாஸ்டர் சும்மா அந்த தன்னையே பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு வீடு வழியாக திரிகின்ற அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது ஒரு எல்லாருமே நான் கூட நான் கூட உயரமாய் வைத்து பார்த்து மதிக்கின்ற ஒரு ஒரு போதகரை ஒரு நாளும் அந்த வாலிபர்கள் வீட்டுக்கு போகாத அந்த பாஸ்டர் போகிறார் போய் பார்த்து என்ன செய்ய போறீங்க நீங்க நாங்கள் பைபிள் ஸ்கூல் போக போறோம் உடனே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா சும்மா இருங்க இப்பவே பைபிள் ஸ்கூலுக்கு ஏன் முதல்ல உலக பிரகாரமான ஒரு டிகிரி வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் வேலை செஞ்சு உலக அனுபவத்தை எடுத்து கொண்டு அப்புறம் கர்த்தர் அழைத்தால் போங்கள் இவர்களை வேதாக மக்களுக்கு போக வேண்டாம் என்று சொன்னவர்களை விட இந்த நபர் கனமான மனிதனா இல்லையா அது மாத்திரமல்ல இதிலே தொடங்கியது இன்னும் இன்னும் பார்க்கிறவன் இப்ப சொல்றான் அவங்களுக்கு பைபிள் ஸ்கூல் போகாத பைபிள் ஸ்கூல் போகாத நீ இப்படி போயிட்டு செட்டில் ஆகுங்கதா என்னுடைய மகளை நான் என்ன சொல்லி வளர்க்கிறேன் தெரியுமா நேற்று கூட நான் சாடையாக சொன்னேன் நான் ஒரு சிங்கம் தெரியுமா ஆண்டவருடைய ஊழியர்கள் சிங்கங்கள் அவ்வளவுதான் சரிதானே தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் சிங்கங்கள் அப்ப என்னுடைய பிள்ளை என்ன குட்டி சிங்க குட்டி அப்ப நான் ஊழியத்திலே பயங்கர கஷ்டப்பட்டிருக்கிறேன் இப்போ என்னுடைய மகள் மேல் எனக்கு பாசம் இல்லையா நான் நான் இல்லையா அந்த என்னுடைய மகளினுடைய தந்தை அப்போ எனக்கு தந்தை பாசம் இருக்காதா இருக்கிறது ஆனால் ஒரு சிங்கம் சிங்கமாக இருப்பதற்கு கஷ்டப்பட வேண்டும் அப்போது எனக்கு ஒரு அப்பா என்ற முறையில் என்னுடைய மகள் கஷ்டப்படுவது எனக்கு விருப்பம் இல்லாதிருந்தாலும் அவளும் நாளைக்கு ஒரு சிங்கமாக இருக்க வேண்டும் என்றபடினால் அந்த கஷ்டங்களை அவள் அனுபவிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆகவே இப்பொழுதிலிருந்தே அவளுக்கு நான் ஊழிய வெறியை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறேன் சரியா அவளுக்கு சொல்லியாச்சு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேராக நீ வந்து பைபிள் அதுவும் இந்த பைபிள் ஸ்கூல் இப்போ அவளுக்கு விஷம் விதைக்கப்படுது எப்படி தெரியுமா நல்ல கனமான பாஸ்டர்ஸ் சரியா மற்றது அவள் வந்துடும் அந்த குவரில் எல்லாம் பாடுவா தானே அப்போ அந்த குவரில் எல்லாம் நடத்துகிற அந்த பெரியவங்க கேட்குறாங்க மிஷா வாட் வுட் யூ லைக் டு பிகம் நீ என்ன வ வர விரும்புகிற உடனே அவன் எடுத்த வாங்கி என்னுடைய அப்பாவை போல் நான் ஊழியர்காரே உடனே விஷம் விதைக்கிறாங்க நோன்னொன்னும் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ அமெரிக்கா மாதிரி நாட்டுக்கு போய் யூனிவர்சிட்டியில் படித்து டிகிரி வாங்கிட்டு வரணும்னு அந்த சின்ன மனசுக்குள்ளே விஷம் விதைக்கிறவனுங்க யார் தெரியுமா பாஸ்டர்ஸ் ஊழியக்காரனுங்க அதிகமான ஜனங்கள் புரியுதா சொல்றது அப்போ அவள் குழம்பி போகிறாள் இப்ப என்ன பண்றேன்னா அதுக்கு மாற்று மருந்து இன்ஜெக்ஷன் அடிக்கிறேன் தான் சொல்லுவானுங்க அப்படின்னா அவனுங்களை பத்தி கேவலமா பேசாட்டி இந்த பிள்ளை அதை நம்பிரும் ஆகவே அவனுங்களை பத்தி கேவலமா தான் என் பிள்ளைய காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் நானே தான் சொல்கிறேன் பாஸ்டர் சார்மாரை பற்றி கேவலமாக பேசாதீங்கன்னு என் பிள்ளை நாளைக்கு ஊழியக்காரியாக இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது இதே பாஸ்டர் மாதிரி தான் ஒரு பௌத்த பிக்கு ஒரு தமிழ் சைவ ஐயர் ஒரு முஸ்லீம் இமாம் வந்து என் பிள்ளைய பார்த்து அப்படியெல்லாம் கூடாதுன்னு சொல்லலை பாஸ்டர் மாதிரி தான் சொல்கிறானுங்க ஊழியத்துக்கு வராதடி நீ லாயர் ஆகணும் என்ற தெய்வமே இவனுங்களெல்லாம் நிப்பாட்டி கல்லடித்து கொள்றதான் எனக்கே மாட்டேங்குது அன்பானவர்களை உங்களுக்கும் அப்படித்தான் இது பிசாசனுடைய ஒரு திட்டம் அவனுடைய உத்தி பாருங்கள் அவன் எப்படி அவன் பயன்படுத்துகிறான் விலையாம் அந்த மூப்பருக்கு மசியவில்லை அந்த பிரபுக்களுக்கு மசியவில்லை சரி என்ன செய்வோம் அந்த மூப்பரை விட பிரபுக்களை விட கனமானவர்களை அனுப்புவோம் முன்னர் போனவர்களை விட அதிகமானவர்களை அனுப்புவோம் யோசி பாருங்க நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்க இப்போ அந்த தீர்மானத்தை எடுத்த பிறகு பார்க்கிறவர்கள் எல்லாரும் அதற்கு எதிராக பேசினால் அசையத்தானே செய்யும் ஆமாவா இல்லையா ஒரு ஒரு நாளில் ஒரு ரெண்டு பேர் வேணான்னு பேசினாலும் ரெண்டு பேர் உங்களுக்கு சாதகமாக பேசுகிறானேன்னு ஒரு நிம்மதி பார்க்குறவன் எல்லாம் அவங்கள நெகட்டிவாக பேசினான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கப்பா பாவம் உண்டா இல்லையா இதுதான் சாத்தானுடைய செயல்பாடு சில நேரம் அதிகமானோர் உங்களுக்கு ஒரு வரத்தை அன்றை கொடுத்திருப்பார் அந்த வரத்தை குறித்து அதிகமானோர் தரக்குறைவாய் பேசும் உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துவிடும் உண்மையாகவே எனக்கு அந்த வரம் இருக்கிறதா சரியா ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியத்துக்கு அழைத்து விட்டால் உங்களுக்கே ஒரு கேள்வி வந்துவிடும் சரியா எல்லாரும் சொல்லுகிறார்களே ஒருவேளை உண்மையா இருக்குமோ இதுதான் பிசாசினுடைய தந்திரம் அதோடு கனவான்களை பெரியவர்களை பிசாசு பயன்படுத்தி உங்களை கேவலப்படுத்த பார்ப்பான்